this could be us. So back to what I was saying. This could be us. Five, four, three, two, one, and it's அப்கிரேட் கைஸ் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகேஸ் 13 ஃப்ரீ டூ பிளே அக்கௌண்ட் இருக்கும். ஸோ என்ன கைஸ் இவன் 5432 சொல்லிட்டு இருக்கான்னு கவலை யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸ் பண்ண போயிட்டோம். சாரி மேக்ஸ் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி தட்டி விடுங்க. சிஓசிஆர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும்ல அதுதான் ஆள் பிடிச்சவங்களும் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் சீக்கிரம் வரும். ஏன்னா நான் போகிற வீடியோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனை போய் சேரலன்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டேறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லேப் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். எக்ஸப்ட் சேஜஸ் ஓகே சேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வால் அப்கிரேட் பண்ணுற காசு ஏதாச்சும் பேலன்ஸ் இருந்துச்சுனா இல்லை ஒர்க்கர் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நான் இனிமேல் இது பண்ண போகிறேன். ஸோ சேஜுக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போனால் நம்மளோட ஃபைனல் அப்கிரேடான க்ளோன் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லெவல் வரைக்கும் தான் போகும். ஸோ க்ளோன் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் பண்ணி முடிச்சிடுறேன் ஓகேவா கை. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு அப்கிரேடும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடையாது. ஸோ புக் ஆஃப் ஸ்பெல் இருக்குது வச்சுப்போம் நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு டிஹெச் 14 கூட சீக்கிரம் போயிடுவோம். ஒரு என்ன தெரிஞ்சு டிஹெச் 15 வரும்போது நம்ம டிஹெச் 14 இருப்போம் யா. ஸோ ஓகே அதுதான் நடக்கும். ஸோ அதை வச்சு நடக்கணும் ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. அக்டோபர் நவம்பர் தான் பேலன்ஸ் இருக்குது ஓகே. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இங்கே முடிச்சிட்டோமா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் வால் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் காசு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஒர்க்கர் இருக்காப்பில் அவரை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் அதிகமாக இருக்கிற பில்டிங்கில் விடலாம் ஓகே. நிஜி இதுதான் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 16 டேஸ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே 16 டேஸ் தான் ஆகுது. ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே இதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்லா ஃபார்ம்ஸுக்கு போகலாம் ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ பிளிசார்ட் லாவாலூன் அட்டாக் பண்ண போகிறோம் வித்தவுட் குயின் குவீனை பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த லாவாலூன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயிற்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு. ஸோ வாரனா கூட நம்ம வந்து ஸ்பேம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு நம்மளால் இந்த அட்டாக் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் நிறைய லூட் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பேஸில் போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கிறது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இதோ இந்த இடத்துல ஈகிள் ஆட்ரியை பார்த்தீங்கன்னா பிளிம் இதால் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை வேறு பேஸ் போமா. ஸோ ஓகே என்ன ஆகுதோ ஆகட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஓகேவா கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு லூனை விட்டுட்டு இங்கே வந்து பிளிம்பை வந்து விடுறேன். ஸோ ஓகே ஸோ ரேஜ் ஸ்பெல் ஸோ விசார்ட்ஸ் பாதுகாப்புக்கு இன்னொரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் இன்னொரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அங்கே. ஸோ ஓகே நல்ல பெர்சன்டேஜ் தான் பரவாயில்லாமல் அமைஞ்சிருச்சு. ஸோ ஓகே ஃபைன் நம்ம வந்து ஈகிள் ஆட்டை டேக் டவுன் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ நம்ம அடுத்த வேலை என்னென்னா நம்மளோட குவீனை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ எனிமி குவீனை பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணணும். ஸோ ஓகே ஸோ ஓகே ஃபைன் நல்லா தான் போயிட்டுருக்கு பார்ப்போம். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம் நம்ம கிங் வால் பிரேக்கர்ஸ் ஓகே போகிறது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்குது. ஸோ எனிமி குவீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன். ஸோ எனிமி குவீன் காலி. ஸோ ஓகே ஃபைன் கிங்கோட அபிலிட்டி ஓகே ஐஸ் கோலம் ஸ்டில் அங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாவாலூன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா லூன்ஸ் இங்கே நம்முடைய லூன்ஸ் நம்முடைய வார்டன். ஸோ ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ் பல்ல டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஓகே ஃபைன் நல்லா தான் போயிட்டுருக்கு. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீஸ் இங்கே ஒரு ஃப்ரீஸ் இங்கே ஒரு ஹேஸ்ட்
அப்புறமா ஒரு ரேஜ் ஸ்பெல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாராக போயிருமோன்னு ஒரு பயமாக இருக்கிறது. ரேஜ் ஸ்பெல் அங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, ஸோ வார்டனோட எபிலிட்டி. ஸோ ஒன் சைடில் நான் பார்த்தீங்கன்னா ராயல் சேம்மனை உள்ளே புஷ் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி திங் இப்போ வார்டனோட கையில் தான் இருக்குது. சாரி, ஸ்கேட்டர் ஷாட்டர் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஸ்டாராக தான் அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். யா, இட்ஸ் எ சிங்கிள் ஸ்டார் அட்டாக், சொதப்பல் அட்டாக். இட்ஸ் எ பிக் 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 சொதப்பல். ஓகே ஓகே கைஸ், ஃபைன், பரவாயில்லாமல் தான் அடித்தோம். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ராயல் சேமினை வார்டனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கேட்டர் ஷாட்டர் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எபிக் ஃபெயில் இஸ் ஹியர் ஃப்ரம் ரெண்டே ரெண்டு வால் பிரேக்கர். இது எதுக்கு? ஓகே கைஸ் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து இந்த ஒரு லாவலூனோட முடிக்க போகிறதில்ல, இன்னொரு லாவல் நம்ம வந்து போவோம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளுடைய கிளான் கேஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுடைய காசை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வாழை வந்து அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் எலிக்சர் இருக்கா, இதுவே இல்லை. ஓகே, கம் லெட்ஸ் கோ ஃபார் அனதர் லாவாலூன் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வாட்டியாவது ஒரு ட்ரிபிள் போடணும் கைஸ். நம்மளை பார்த்தீங்க குவீன் இல்லை, அதான் கைஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ராபேக்கர். அட்லீஸ்ட் ஒரு குவீன் இருந்துச்சுன்னா அதாவது ஏதாச்சும் பண்ணிடலாம், பட் குவீன் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் லாவல் ஒன்று கற்றுட்ருக்கோம். ஸோ எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் போடணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து ட்ரிப்புள் போட்டு தான் ஆகணும் இந்த இடத்துல. யா, அந்த பேஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, வால் மட்டும்தான் அப்கேட் இல்லை, மற்றபடி எல்லாமே அப்கேட் பண்ணி வச்சிருக்கான். திடீர்னு என்னடா நீ லூஸ்தனமான வாய்ஸில் பேசுகிறேன்னு கேட்காதீங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த மாதிரி வாய்ஸ் வருது. ஓகேவா? ஐயோ, ஓகே ஃபைன், ஏதாச்சும் ஒரு லூட் இருக்கிற மாதிரி பேஸ். யா கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ எடுக்கலாம்னு நினைக்கலாம் பிளிசார்டில். லெட்ஸ் ட்ரை திஸ் பேஸ் கைஸ், ட்ரிபிள் பண்ணுறோமோ இல்லையோ இந்த இந்த இடத்த ட்ரை பண்ணுவோம் கைஸ், ஈகிளாக ட்ரிக் கமாண்ட் பண்ணல. ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம் கைஸ், பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? என்ன தான் ஆனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, பிளிம். ஓகே, இன்சைட் கோயிங். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, நல்ல நல்ல ஸ்ட்ரைக் கைஸ், ரியலி 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 நல்ல ஸ்ட்ரைக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருது, ஹெட் கன் யூஸ் பண்ணலான்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. ஸோ வாட் யூ சே? ஸோ எனிமி குவீன் காலி அங்கே. யா, எனிமி குவீன் காலி. ஓகே ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகே ஓகே, ராயல் சேமியனும் காலி கைஸ், எனிமி ராயல் சேமியனும் காலி. ஸோ நம்ம எலக்ட்ரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ எடுத்துகிட்ருக்கு. ஸோ லேர்னிங் ஃப்ரம் த ஃபெயிலியர் கைஸ், தோல்வியிலிருந்தே கற்றுக்கொண்டு வருவோம். ஓகே, இப்போ எப்படி லாவல் ஒன்று ரிப்ளை பண்ணுறதில்லை. ஓகே, இங்கேருந்தே போமா? ஓகே, லாவா இங்கே ரெண்டு லூன், இந்த பக்கத்துல லாவா லூன். ஸோ இங்கே ஒரு ஹேஸ்ட்டு, இங்கே ஒரு ரேஜ். யா, கேன் வி ஹோல்ட் திஸ்? ஸோ அவ்வளோதான். ஸோ 50% எடுத்தால் அட்லீஸ்ட் இந்த டவுனாலாவது பிரேக் ஆயிருமே. ஸோ சேட். ஓகே, தேட்ஸ் இட். ஓகே, மேபி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்விசிபிலிட்டி ஸ்பெல் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கின்றேன், ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே நிறையவே நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ கோருக்கு வந்து இனிமேல் புஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ்.
ஸோ பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, என்ன எப்படி வந்து எந்த மாதிரி பேஸ் வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, இப்போ ரெண்டு டைமுமே சிங்கிள் ஸ்டாரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ சேட். ஸோ என்ன நீ சிங்கிள் ஸ்டார் பண்ணுறதெல்லாம் நீ வந்து வீடியோ போடுறீங்கன்னு கேட்கலாம், பட் அதுனா என்ன பண்ணுறனோ அதை தானே போட முடியும். ஓகே ஓகே. ஸோ லேர்னிங், ஸோ ஒன் டே இல்லை ஒரு நாள் நான் வந்து ட்ரிப்பிள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் வாரில் வந்து ட்ரிப்பிள் பண்ணுறேன், ஒரு நல்ல பேஸை, நல்ல ஒரு வார் பேஸை. அது வரைக்கும் கன்ஃபார்மாக நான் லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இந்த அட்டாக் சர்ச்சி நான் விட போகிறது கிடையாது. ஸோ ஓகேவா கைஸ். ஸோ இந்த இவ்வளோ தான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து அப்கிரேட் போட்டுருமா? ஸோ ஓகே, அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூஎஸ்சி கன்னட ரிலேட்டட் வேணா மறக்காம நம்ம சேனல் சொல்லுங்க, முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களோட தென்னு சீன் அப்படி வந்து ஆண்டு லவ் யூஆர் சைனிங் ஆஃப் உங்க டி கே சார் கிளாஷ் ஆன். Hey, who are you man? Hey, how are you man?